பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் கடந்த 7 மாதங்களை நடத்தி வந்து இந்த 8வது மாதத்தினுடைய நாளுக்குள்ளே நுழைவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை என்றும் உள்ளதாயிருந்து கர்த்தர் நடத்துவாராக. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எல்லாம் நாம் யோசித்த சில காரியங்கள் இது எப்பொழுது வாய்க்கும், நம்முடைய வாழ்க்கையிலே எது வாய்க்கும் என்கிறதான பலவித கேள்விகளோடு கூட, பலவித உணர்வுகளோடு கூட நாம் ஓடிக்கொண்டு இருப்பது உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதானே, எது வாய்க்கும், எது நமக்கு நடக்கும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டாகுமா என்று சொல்லி பல காரியங்களை சிந்தித்து 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 நாட்களை கடத்தி வந்தது உண்டு. அதை தான் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 11:6 வாசிக்கிறோம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஆம் தெய்வ ஜனமே, இங்கே நாம் வாசிக்கிறதான வார்த்தை எது வாய்க்குமோ அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்கிறதான பலவிதமான சிந்தைகள் நமக்குள்ளே ஓடுவது உண்டு. ஆண்டவரே, இது எனக்கு கிடைத்தால் நலமாக இருக்கும். தகப்பனே, இது எனக்கு வாய்த்தால் நலமாக இருக்கும். இந்த வேலையில் நான் உட்காந்துட்டேன்னா நான் இதெல்லாம் செஞ்சிருவேன், இந்த காரியங்கள், இந்த வீடு எனக்கு கிடச்சிச்சுனா நான் இப்படியெல்லாம் பண்ணிடுவேன், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் நான் உட்காந்துட்டேன்னா இதெல்லாம் நான் பண்ணிடுவேன், இப்படி பல தாட்ஸ் நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஓடிக்கிட்டே இருக்கோம். எதிர்பார்ப்போடு கூட, எதிர்பார்த்து பல சிந்தைகளோடு கூட நாம் இருப்பது உண்டு. தெய்வ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது வாய்க்கும் என்பது நாம் அறிந்து கொள்வதில்லை. அதை தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, இதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. எது கிடைச்சு உன் வாழ்க்கையில எது பயன்படும் தெரியாது இல்லவா, எது நடக்கும்ன்றது உனக்கு தெரியாதே. எல்லாவற்றையும் தேவ சித்தத்திற்கென்று ஒப்புக்கூட. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க, தேவ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுத்துருங்க, தேவ சித்தத்துக்கு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இதுவோ எதுவோ எது வாய்க்கும் என்பதை நான் அறிவதில்லை, எது பயன்படும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் தேவ சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் எது உண்டானாலும் அதை தேவன் பயன்படவும் அதை எனக்கு வாய்க்க பண்ணவும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அப்போ அது வாய்க்க செய்வதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மேல் இருக்கிற அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, காலையிலே உன் விதையை விதை, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே. ஆம் தெய்வ பிள்ளையே, காலையில எழுந்து உன் விதைய விதப்பா. கர்த்தர் உன் வாயில வைத்திருக்கிறதான அந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தம் என்கிறதான விதையை நீ என்ன பண்ணு, விதை. அப்போ நீ விதைக்க விதைக்க தேவன் அறுவடையை கொடுக்க ஆரம்பிப்பார். நீ விதைக்க விதைக்க காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இதுவோ எதுவோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவ சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டல்லவா உங்க வாழ்க்கையில, கர்த்தருடைய சித்தம் ஒன்று உண்டல்லவா. வசனத்தை சொல்லி 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 முன்னேறுங்க, உங்களுக்குரியவைகளை கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். உங்களுக்குரியதை உங்களுக்கு தான் கொடுப்பாரே தவிர வேற யாருக்கு ஆண்டவர் கொடுக்கும்? சில காரியங்கள் அது வராமல் தடைப்பட்டு இருக்கிறது நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், காலையிலேயே எழுந்து விதைய விதை, காலையிலேயே எழுந்து வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்,
காலையிலேயே எழுந்து வாக்கு தத்தத்தை சொல்லி 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 ஜோமனு. என்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்தாரோ, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கர்த்தர் பல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு ஏதுவான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து நடத்தி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த வாக்கு தத்தத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இன்னும் கரண்ட் டைமா கர்த்தர் உங்க கூட என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் அது எல்லாவற்றையும் உங்க மனதில் கொண்டு வாங்க. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, விதைய விதைக்க ஆரம்பிங்க. ஓ, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான் என்று சொல்லப்பட்டது போல தேவனாகிய கர்த்தர் உங்களை கெம்பீரத்தோட திரும்பி வர பண்ணுவார். மாத்திரமல்ல, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, உன் கையை தளர்ந்து போக விட்டுறாதப்பா. ரெண்டு கையையும் ஆண்டவர் சமூகத்துல உயர்த்தி பிடி. எதற்கு தெரியுமா? ஜெயம் கிடைப்பதற்காக. மோசே எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கை தளர்ந்ததோ, தளர்ந்து போன நேரத்திலெல்லாம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஓடி போனது யாரு? ஆரோனும் ஊரும் அங்கே அவனுடைய கைகளை உயர்த்தி என்ன செய்தார்கள்? பிடித்தார்கள். எப்பெல்லாம் கையை உயர்த்தி பிடித்தார்களோ, உயர்த்தி பிடித்த அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு கையை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, உங்க கைகள் தளராதபடிக்கு, உங்களுடைய சரீரம் சோர்வடையாதபடிக்கு, தேவ சமூகத்தில் உங்க கரத்தை உயர்த்தி பிடித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் உங்களால் ஒப்பு கொடுக்க முடியுமா? காலையிலே விதையை விதைக்கவும், மாலையிலே உங்கள் கைகளை தளர விடாதபடிக்கு அதை உயர்த்தி பிடிக்கவும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. எது வாய்க்கும் என்பதல்ல, எனக்கான காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு, எனக்கான காரியத்தை அவருடைய சித்தத்தின்படி தேவன் எனக்கு தந்தருள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காரியங்களை நடப்பியுங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாய் அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற, ஆச்சரியமாய் நடத்த, கிருபையாய் வழி நடத்த, உங்கள் தேவைகள், உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து நடத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கண்களை பிடிச்ச ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்கிறதான ஒரு ஆண்டவரே நடைமுறை காரியங்கள் அறியாதபடிக்கு ஓடிக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இது நடந்தால் நலமா இருக்கும், இது நடந்தால் நலமா இருக்கும் என்கிற கேள்விகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை வாய்க்க பண்ணுவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக, தடைகளை நீக்கிப்படுவீராக. ஆவியானவருடைய ஆளுகைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். ஆண்டவரே, காலையில் விதையை விதைத்து மாலையில் கைகளை தளர விடாதபடிக்கு எழும்ப உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் காலையிலே விதையை விதைத்து மாலையில் உங்கள் கைகளை தளர விடாதபடிக்கு தேவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் அவருடைய சித்தம் எதுவோ அதை அவர் வாக்கிய பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷன்ல, ஒரு நல்ல இடத்துல உங்களுக்குரியவைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.